இப்போது நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14:1. யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஹல்லேலூயா. இது இந்த வசனம் எல்லாருக்கும் பழக்கமான ஒரு வசனம்தான். என்றாலும் இதை குறித்து தான் ஆவியானவர் என்னோடு உணர்த்தி கொண்டே இருந்தபடியினாலே இதை நான் சொல்லும்படியாக ஏற்படுகிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, இது இயேசு சொன்ன வார்த்தை. அவர் இந்த உலகத்திலே சீஷர்களோடு இருந்து 3.5 ஆண்டு காலமாக அவர்களோடு இருந்து அவர்களோடு பேசி பழகி அவர்களை அழைத்து சென்று ஊழியங்களை பழக்கிவித்தார். அநேக அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அதாவது பசி பட்டினியாக இருந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். மிகுந்த சந்தோஷமாக இருந்தார்கள் சீஷர்கள். அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இயேசுவோடு இருப்பதும் அவரோடு பழகுவதும் எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதை அந்த இறுதி கட்டத்தில் வரும்போது இயேசு சீஷர்களோடு தன்னுடைய பாடு மரணங்களை குறித்து சொல்லும்படியாக அவர் பிரயாசப்பட்டு சொல்லி கொண்டே வந்தார் இடையிடையா. அப்போது ஒரு முறை பேதுரு சொன்னான், தனியே அழைத்து கொண்டு போய் அவர் சொன்னார், என்ன ஆண்டவரே, இது உமக்கு வரவே கூடாது, நேரிடவே கூடாது என்று அவன் கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, இது தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாயே, பேசுகிறாயே என்று அவனை கடிந்து கொண்டார். அப்படியானால் பிதாவின் சித்தம் பூரணமாய் செய்து முடிக்கும்படியாக அவர் தன்னை அர்ப்பணித்து இந்த பூமிக்கு வந்தபடியினாலே இப்போது கடைசி நேரமாகிவிட்டது. இப்போது இயேசு என்ன சொல்லுகிறார் என்றார், அந்த 13 அதிகாரத்தில் நீங்கள் கடைசி பாகங்களை படிப்பீர்களானால் இயேசு ஆவியிலே கலங்கி பல காரியங்களை சொல்லுகிறார். 21 வசனத்தில் இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அவர் கலக்கத்தோடு சொன்ன வார்த்தை ஆவியிலே கலங்கி சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். உங்கள் 12 பேரையும் ரா முழுவதும் ஜோமணி தான் தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னோடு இத்தனை காலமாக பழகினீர்கள், என்னை கண்டீர்கள், இந்த அற்புதத்தை அனுபவித்தீர்கள், எல்லா நன்மைகளையும் பெற்றீர்கள், சந்தோஷப்பட்டீர்கள், மகிழ்ச்சியோடு இருந்தீர்கள். ஆனாலும் ஒரு துக்கமான காரியம், ஆவியிலே அவள் கரங்குகிறார், கலங்கிதான் சொல்லுகிறார். என்ன வார்த்தை சொல்லுகிறார் என்றால், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு வார்த்தை பார்த்தீங்களா. நம்ம இத்தனை பேரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு நபர் நமக்கு விரோதமாக எழும்பி விட்டாரானால் அது நமக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்கும். அல்ல, சபைக்குள்ளே ஒருவர் எழும்பி வேதனை கொடுப்பாரானால் அது எவ்வளவு வேதனைக்கான துக்கத்துக்குமான ஒரு காரியம். ஆகையினால இயேசு ஆவியிலே கலங்கி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் கீழே படித்து கொண்டு வரும்போது பேதுருவிடத்திலும் பேதுரு சொல்லுகிறான், நான் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சவால் விட்டு சொல்லுகிறார். ஆனால் பேதுருவிடத்தில் இயேசு சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றுவது சரிதான், நீ சொல்லுவதும் சரிதான், மறிப்பேன், உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். இப்படியெல்லாம் இதெல்லாம் சரியான காரியம்தான். ஆனாலும் நீ என்னை அறிந்திருக்கிறதை சேவல் கூறுவதற்கு முன்னே 3 தரம் என்னை மறுதளித்து விடுவாய் என்று பேதுருவிடம் சொல்லுகிறார். பாருங்க, கூட பழகினவரிடத்தில் இருந்த குறைபாடுகள், இயேசுவை மறுதளிக்கிற ஒரு பேதுரு, இயேசுவை காட்டி கொடுக்கிற ஒரு யூதாஸ், இதன் நடுவிலே இயேசு இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது இந்த பிதாவின் சித்தத்தை பூரணமாய் அனுபவிக்கும்படியாக தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். சீஷரிடத்திலும் இந்த காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். இவைகளையெல்லாம் அவர் அப்பட்டமா சொல்லுகிறார், நேருக்கு நேராய் சொல்லுகிறார். இந்த காரியத்தை இது பேசும்போது பேதுரு அங்கே இருக்கிறார், இது பேசும்போது யூதாஸ் அங்கே இருக்கிறான். இவங்கள் இருந்து கொண்டிருக்கும் போதே இந்த காரியத்தை அவர் பேசி கொண்டே இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே அவர் எல்லாம் இந்த காரியங்களையெல்லாம் அந்த அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும், இதெல்லாம் சொல்லிவிட்டும் சொல்லுகிறார், நீங்கள் ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். இந்த புதிய கட்டளை உங்களுக்கு நான் உங்களுக்கு
சொல்லுகிறேன். நியாய பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டது என்றால், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், காலுக்கு கால், என்ன ஒருத்தன் தீமை செய்திருந்தாலும் அவனை மறுபடி அவன் கொலைகாரனாக இருந்தால் அவனை கொலை செய்து விடலாம். கண்ணை கெடுத்து விட்டானால் கண்ணை கெடுத்து விடலாம். கையை தரித்து விட்டானால் அவனுடைய கையையும் தரித்து விட்டான். பல்லை உதிர்த்து விட்டால் அந்த பல்லையும் உதிர்த்து விடலாம். மாறி மாறி செய்யலாம், பதிலுக்கு பதில் செய்யலாம். ஆனால் இயேசு இப்போது ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை என்றால், நீங்கள் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அது 32-35 வசனத்தில் அந்த சொல்லப்பட்டிருக்கிறது, 13-35. அப்படியானால் இத்தனை கஷ்டங்கள், எதிர்மறையான காரியங்கள் இருக்கிறது. ஒருவன் காட்டி கொடுக்கிறான், ஒருவன் மறுதளிக்கிறான். இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற புதிய கட்டளை கொடுக்கிறான். நியாயப்பிரமாண கட்டளை அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிற கட்டளை அல்ல, மாறி மாறி பதில் செய்கிற அனுபவம் அல்ல. ஆனால் நீங்கள் ஒருவரை மன்னிக்க வேண்டும், ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். இந்த காரியத்தை புதிய கட்டளையாக இயேசு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுத்துதான் இந்த 14வது அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்போ கலக்கத்துக்கு, கலங்குவதற்கு ஏதுவான சில சூழ்நிலைகள் இனிமேல் வரப்போகிறது. அதை இயேசு அறிவார், இயேசு அறிந்திருக்கிறார். அவருக்கெல்லாம் தெரியும், தேவன் அல்லவா, அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். ஆகையினால் என்னோடு பழகின, என்னோடு இருந்த என் சீஷர்கள் கலங்கி விடுவார்கள் என்பதை அறிந்துதான் அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறார். அதாவது இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களிலே இந்த சீஷர்களோடு ஒரு முறை படவில் சென்றார். படவில் சென்று கொண்டிருக்கும் போது இயேசு படவில் இருக்கிறார். அவர் நித்திரையாக தலையணையை வைத்து அவர் தூங்கி கொண்டிருந்த நித்திரையாக இருந்தார். அந்த நேரத்தில் இந்த சீஷர்கள் அக்கறைக்கு போவோம் என்று தான் இயேசு அழைத்து கொண்டு வருகிறார். இயேசுவும் அந்த படகில் இருக்கிறார். ஆனால் அவர்கள் அப்படி நடுக்கடல்ல வரும்போது சுழல் காற்று வந்து விட்டது. சுழல் காற்று அதிகமாய் அடிக்கிறது, வெள்ளம் படவுக்குள்ளே ஏறுகிறது. இதையெல்லாம் இவங்க தெரிஞ்சவங்க, கடல்ல ரொம்ப பழக்கம் உள்ளவர்கள் இந்த சீஷர்கள். அவர்கள் நன்றாக தண்டு வலித்தார்கள், எதோ செய்து பார்த்தார்கள் என்றாலும் ஒரு காரியமும் வாய்க்கவில்லை. அவர்கள் இனி படகு முழுகி போகிற ஒரு சூழ்நிலையில தான் இப்போது வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இனி மரணம்தான் நேரிடும், கடலுக்குள்ளே தான் அமிழ்ந்து விடுவோம் என்று கலங்கி பதறிக்கொண்டு இருக்கிறார்கள். கடைசியில எல்லாம் தங்களுடைய பிரயாசம் எல்லாம் முடித்த பின்பு இயேசுவை போய் எழுப்புகிறார்கள். இயேசுவே, நாங்கள் எல்லாரும் என்ன செய்கிறோம், மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று அவரை போதுகிறே என்று அழைத்து எழுப்புகிறார்கள். எழுப்பினதும் இயேசு சொன்னார், அந்த காற்றை அதட்டினார். காற்றை என்ன செய்தார், முதலாவது அதட்டினார், இரண்டாவது அவர் என்ன செய்தார், அந்த கடலை பார்த்து பேசுகிறார், இறையாதே அமைதலாயிரு. இந்த ரெண்டு காரியத்தையும் இயேசு செய்தார். காற்றை அதட்டினார், கடலை பார்த்து என்ன சொன்னார், இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். இந்த ரெண்டு காரியத்தையும் அவர் செய்ததன் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று, மிகுந்த அமைதல். இவங்க இப்போ பயப்படுறாங்க, ஐயோ இவர் காற்றும் கடலும் கூட இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று இயேசுவை குறித்து பயப்படுகிறார்கள். பாருங்க, பயம் எப்படியெல்லாம் வருகிறது என்று பார்த்தீர்களா? அந்த நடுக்கடல்ல அமிழ்ந்து போவோன்ற நேரத்திலும் பயம், இப்போது இயேசு இருந்த பிறகும் பயம். இயேசு அந்த படகுல தான் இருக்கிறார், நம்ம எல்லாம் இயேசுவோடு தான் அமிழ்ந்து போவோம், இயேசு நம்மளாம் எப்படி அமிழ விட மாட்டார் என்ற ஒரு தைரியமோ ஒரு விசுவாசமோ அவருடைய உள்ளத்திலே வரவில்லை. அவர் எழுப்பி எப்படியோ அமைதல் உண்டானது, அமைதல் உண்டானதை பற்றியும் பயப்படுகிறார்கள். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். இப்ப இயேசு அவர்களோட பேசுகிறார். பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 40வது வசனம், மார்க்கு 4:40. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்,
ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? பயம், விசுவாசம் இதெல்லாம் ஒன்றோடொன்று அதாவது தொடர்புடையது, அவருக்கு சம்பந்தம் இருக்கிறது. விசுவாசம் இல்லாவிட்டால் பயம் வந்துவிடும், பயம் இருக்குமானால் விசுவாசம் வர முடியாது. இது ரெண்டும் இவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது, விசுவாசமும் இல்லை பயமும் வந்து விட்டது. இது ரெண்டுக்குள்ளும் சிக்கி அவர்கள் தவித்து கொண்டிருக்கிற வேளையில தான் இயேசு கேட்கிறார், உங்களுக்கு ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது? தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் விசுவாசம், விசுவாசம் என்றால் கர்த்தர் பெயரில் வைக்கிற விசுவாசம், கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசம். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நிலைமையிலும், இப்ப பாருங்க, இந்த படவுல நடுக்கடல்ல இப்படி தத்தளித்து கொண்டிருக்கிற வேளையிலே யாரதான் விசுவாசித்திருக்க வேண்டும்? இயேசுவை தான் விசுவாசித்திருக்க வேண்டும், பயப்படாமல் இருக்க வேண்டும். யார் இருக்கிறார் நம்ம கூட? இயேசு இருக்கிறார். இப்ப பாருங்க, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும், நம்முடைய தனித்த வாழ்க்கையிலும் இப்படி தத்தளிப்பான ஒரு சில சூழ்நிலைகள் உண்டாகும். அந்த நேரங்களிலே நாம் கர்த்தர் மேலே பூர்ண விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசிக்கும் போது சில நேரம் தடுமாற்றங்கள், வேதனைகள், தத்தளிப்புகள் எல்லாம் வருகிற வேளையில கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் மேலே நம்முடைய கண்களை பதித்திருக்கும் போது சில தாமதங்கள் ஏற்படலாம். இயேசுக்கு முதல்ல தெரியும் இதுல ஒரு இந்த கொந்தளிப்பு உண்டாகும், சுழல் காற்று வரும், கடல் இப்படி எழும்பும், எல்லாமே அவருக்கு நன்றாக தெரியாம அழகா போய் தூங்கி கொண்டே இருக்கிறார். சீஷர்கள் பதறி கொண்டிருக்கிறார்கள், தூங்கும் இயேசுவின் நடுவில் சீஷர்கள் பதறி கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தானே அநேக நேரங்களில் அனுபவிக்கிறோம். இயேசப்பாவை தூங்க விட்டுறோம் இல்லையா, அவரோடு பேசி, ஆண்டவரே இதை சொல்லித்தாங்க, இந்த கருத்தை சொல்லித்தாங்க, அவங்களோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, வேதத்தை படிக்கிறேன் ஆண்டவரே, என்னோட பேசுங்க அப்படின்ட்டு அவரோட பேசிட்டே இருந்தா அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டார், தூங்கி இருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். அப்படி சிலர் சொல்லுவாங்க பாருங்க. அவரை தூங்கின இயேசுவை அந்த படவுக்குள்ள இருந்து தத்தளிக்கிற சீஷர்களுமா இருந்து கொண்டிருக்கிறார்கள். தத்த இந்த கொந்தளிப்பின் நடுவிலே பயம் இல்லாம பயத்தோடு இருக்கிறார்கள். பயம், அமிழ்ந்து போவோம் என்ற பயம். ரெண்டாவது அவிசுவாசம். நாமும் இப்படி அநேக நேரங்களிலே தத்தளிக்கிறோம், பயப்படுகிறோம், அவிசுவாசப்படுகிறோம். கர்த்தரில் பூர்ண விசுவாசம் வைப்பீர்களானால் பயத்துக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா. நான் இன்னும் ஒரு வார்த்தையும் சேர்த்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன், அன்பு. கர்த்தர் மேல் வைக்கிற அன்பு இருதயத்தின் அடித்தளத்திலே, ஆழத்திலே இருக்குமானால் பயத்துக்கு தேவையே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். கர்த்தர் மேலே பூரண அன்பு இந்த இருதயத்தில் இருக்குமானால் அந்த அன்பு நிமித்தமாக நம்முடைய பயம் ஆட்கொள்ளவே அது புறம்பே போயிடும். பாருங்க, இந்த ஒரு அறைக்குள்ளே இருட்டாக இருந்து கொண்டிருக்கிறது, இருட்டே போ இருட்டே போ என்று சொல்லும்போது அந்த இருட்டு போகாது. ஆனால் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போமானால் அந்த லைட் எரியும் போது அந்த இருள் தானே விலகி போய்விடும். இதே வண்ணமாக நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பயம் போன்னு சொன்னால் அது போகாது. ஏன்னா இங்கே கிறிஸ்துவின் அன்பு உள்ளே இல்லை, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் இல்லை, குன்றி கிடக்கிறது, கொஞ்சம்தான் இருக்குது. ஆகையினால இதனால பயம் வந்து உள்ள ஆட்கொண்டு விடுகிறது இருதயத்தை, பயத்துக்கு இடம் இருக்கிறது. அப்படியானால் அன்பினால் நம்முடைய இருதயம், தேவ அன்பினால் நிரப்பப்படுவீர்களானால், என்ன அவர் மேல் பூரண விசுவாசம் உடையவர்களாக இருப்பீர்களானால் இந்த பயம் வெளியே தான் நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயத்துக்கு உள்ள இடம் இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து வாசம் பண்ண முடியாது. விசுவாசமும் பயமும் சேர்ந்து வாசம் பண்ண முடியாது. விசுவாசமும் பயமும் அன்பும் சேர்ந்து உள்ளே வாசம் பண்ண முடியாது. இருதயத்தின் ஆழத்திலே, இருதயத்துக்குள்ளே ஆழமாய் விசுவாசம் இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் விசுவாசம், கர்த்தர் யார் என்பதை விசுவாசித்து ருசித்து அறிந்து நாம் அவர்களே அந்த அன்பிலே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருப்போமானால் பயத்துக்கு இடமே இல்லை. அப்புறம் சொல்றாரு,
இதெல்லாம் அந்த முடிந்த பிறகுதான் இந்த காரியத்துக்குள்ள இனி வருவோம். இது பயப்பட்டதற்கும் அவிசுவாசம் வந்ததற்கும் ஒரு உதாரணமாக இந்த காரியத்தை சொன்னேன். இப்ப யோவான் சுவிசேஷத்திலே வருவோம், 14 அதிகாரத்திலே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த பயமும் அவிசுவாசமும் வந்து இருதயத்துக்குள்ள என்ன வந்து விட்டது, பெரிய கலக்கம் வந்து விட்டது. கலக்கம், கலங்கி கொண்டிருக்கிறது இருதயம், கலங்கி. இதை இயேசு அறிகிறார், சீஷருடைய இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறதாக அவர் அறிகிறார். அறிகிறபடியினால்தான் அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலங்க வேண்டாம். அடுத்தபடியாக சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்போ அந்த விசுவாசத்தை தான் மறுபடியும் சொல்லுகிறார். விசுவாசம், கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருப்போம், அவர் சொன்னதை கண்டிப்பாக செய்வார். உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் தந்திருப்பாரானால் அதை நிறைவேற்றுவார். உங்களுக்கு சுகத்தை தந்து உங்களை எழுப்பி நிறுத்த வைப்பேன் என்று சொன்னார், அதை நிச்சயம் செய்வார். அதை குறித்து சந்தேகப்பட வேண்டிய தேவையே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சந்தேகப்படவே கூடாது, எள்ளளவேனும் சந்தேகப்படக்கூடாது. பூர்ண அந்த நிச்சயமுடையவர்களாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும், இயேசுவிடத்திலும் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லி அவர்களை தேற்றுகிறார், தைரியப்படுத்துகிறார். இன்னும் ஒரு வசனத்தை படிக்கலாம், யோவான் சுவிசேஷம் 14:27 யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இப்போது மறுபடியும் சொல்லுகிறார் இயேசு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் கையில் ஒரு பொக்கிஷமாக ஒரு பொக்கிஷத்தை தந்துவிட்டு நான் போகிறேன், வைத்து விட்டு போகிறேன், இந்த உலகத்திலே வைத்து விட்டு போகிறேன். இயேசு பிறந்ததே இந்த பூமிக்கு சமாதானம்தான். இயேசு இவ்வளவு நாட்களும் இந்த பூமியிலே வாழ்ந்ததும் சமாதானம்தான். இப்போது இயேசு பாடுபட்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு பிதாவிடத்திலே செல்ல போகிறார். அதற்கு முந்தி சொல்லுகிறார் சீஷர்களிடத்திலே என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். என்ன சமாதானம்? என்னுடைய சமாதானம் என்று இயேசு சொல்லுகிறார். அவருடைய சமாதானம், அவரே சமாதானமா இருக்கிறார். அவர் சமாதான காரணர், அவர் சமாதான பிரபு, அவர் சமாதானத்தின் தேவன், அவரே சமாதானம். நான் வைத்து போகிறேன், நான் கொண்டு போகிறது இல்லை, நான் இங்கேதான் வைத்து விட்டு செல்கிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், வேற யாருக்கும் இல்லை, நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு வைத்து போயிருக்கிறார் இயேசு, தேவ சமாதானத்தை எனக்கு வைத்து போயிருக்கிறார் என்று அந்த சமாதானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் அடுத்தபடி சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகத்திலே சில ஏதுக்கள் வரும்போது, பணம் கிடைக்கும் போது, சொத்து சுகம் எல்லாம் இருக்கும்போது, இன்னும் நம்ம எப்போதும் ஆரோக்கியமாய் பலனாய் சுகமாய் இருக்கும்போது என்ன இருக்கும், சமாதானமா இருக்கும். வீட்டுக்குள்ள ஒருத்தர் ரொம்ப நாள் படுக்கையிலே இருக்கிறாருன்னு வைங்க, அந்த சமாதானம் குலைக்கப்பட முடியும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், தேவ சமாதானம் அங்கு இருக்க வேண்டும். இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்க வேண்டும், தேவ சமாதானம். ஒருவேளை வறுமை வந்து வாட்டலாம், பசி பட்டினி வரலாம், ஒருவேளை இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் அந்த என்ன ஆட்கொள்ள வேண்டும் என்றால், தேவ சமாதானம் அந்த வீட்டுக்குள்ளே, இந்த இருதயங்களுக்குள்ளே, எல்லாருடைய நடுவிலும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அது பிலிப்பியர் நிருபம் 4:6 யாராவது படியுங்கள். பிலிப்பியன் நிருபம் 4:6 அப்பொழுது அப்படியானால் கவலை வராதென்றோ, நெருக்கங்கள் வராதென்றோ வசனத்தில் சொல்லப்படவில்லை. கவலைகள் உண்டு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், எல்லா காரியங்களையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்கள்,
தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம அதில் நமக்கு டியர் மோஸ்டாக யாராவது இருப்பாங்களா அவங்க கிட்ட போய் சொல்லுவோம், யார்கிட்ட அல்லாட்ட அப்பா அம்மாட்ட சொல்லுவோம், அல்லாட்ட நம்முடைய பிள்ளைகளிடத்துல சொல்லுவோம், இல்லது கணவனிடத்துல சொல்லுவோம், இல்லாட்டி சகோதரிடத்துல சொல்லுவோம். நமக்கு நெருக்கங்கள் கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சொல்ல வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை எங்க செலுத்தணும், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனிடத்திலே அவரிடத்திலே நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிற அனுபவம் இருக்குமானால் நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நெருக்கம் வராத இயேசு இருக்கிறதுனால இந்த படகுல கொந்தளிப்பு வராதுன்னு இல்லை, வந்துருச்சு. அதனால அவங்க இயேசு இடத்துலதான் போனாங்க இல்லையா, தங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முதல்ல வந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். முதல்ல நல்ல முயற்சி எல்லாம் எடுத்து செஞ்சு முடிச்சு கடைசியில தான் இயேசுகிட்ட வந்தாங்க. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற, குடும்பத்திலே வருகிற, தனி வாழ்க்கையிலே வருகிற எந்த கஷ்டங்களா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், ஊழியத்திலே வருகிற பிரச்சனையா இருந்தாலும், சபையில வருகிற போராட்டங்களா இருந்தாலும், நம்முடைய எந்த சரீரத்திலே வருகிற பாடுகள் எதுவா இருந்தாலும், கத்திடத்தில் போய் அவரிடத்திலே சொல்லும் பழக்கம், ஜெபிக்கும் பழக்கம் இருக்குமானால் நாம் பாக்கியவான்களா இருப்போம். அப்போது என்ன செய்யும், எல்லா புத்திக்கும் மேலான, அது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அதான் சமாதானத்தை வைத்து போகிறேன்னு இயேசு சொன்னார். இந்த சமாதானத்தை இங்க தான் வைத்துட்டு போயிருக்கிறார். அதனால கலங்கி தவித்து பதறி வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும், அவரிடத்துல சொல்ல வேண்டும். அப்படியானால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஆமேன். பதறக்கூடிய நேரம், கலங்கக்கூடிய நேரம், கண்ணீர் விடக்கூடிய நேரம், வேதனைப்பட வேண்டிய நேரம், சூழ்நிலைகள் எல்லாம் வரும். வரும்போது கர்த்தரிடத்துல முதல்ல நம்ம பார்த்தோம், கர்த்தரிடத்துல விசுவாசமா இருக்க வேண்டும். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அவர் சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். ஆகையினால அவரிடத்துல நாம் சொல்லும் போது அந்த தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் என்ன செய்யும், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். அந்த சமாதானம் காக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்துக்கு பங்கம் வராது, தேவ சமாதானத்துக்கு குலைச்சல், தேவ சமாதான குலைச்சல் வராது. சமாதானமா இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, இந்த பாடு நிறைந்த உலகத்துல, கஷ்டமும் வேதனை நிறைந்த உலகத்துல தானே இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு நிச்சயமாக அவர் சொன்ன வார்த்தையின்படியாகவே நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். குறைவுபடுகிறது யார் தான், நாம் தான் குறைவுள்ளவர்களாய் குறைவுபட்டு விடுகிறோம். கர்த்தரிடத்துல எந்த குறையும் கிடையவே கிடையாது. செய்வேன்னா செய்வார், என்னிடத்துல வாழ்னா வர, நம்ம போகாம வேற எங்கேயோ சுத்திட்டு கிடந்துக்கிட்டு கடைசியில போய் தட்டுறோம். இந்த சீஷர்கள் எழுப்புன மாதிரி எழுப்பிட்டு கிடக்கிறோம் இல்லையா. என்றாலும் கர்த்தர் விடுகிறதில்லை. கடலை அதட்டினார், காற்றை அதட்டினார், கடலை அமர்த்தினார், கொந்தளிப்பை அமர்த்தினார். ஹாலேலூயா. அந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையின் படகில் உண்டு, உங்கள் குடும்பத்தின் படகில் உண்டு, ஊழியத்தின் படகில் உண்டு. ஹாலேலூயா. அதான் இயேசு சொல்றார், உங்கள் இருதயம், உங்கள் இருதயம். ஆமென், ஹாலேலூயா. இன்னும் ஒரு முறை சொல்லலாமா, உங்கள் இருதயம். ஆமென், ஹாலேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த சமாதானமும் உங்களை ஆண்டு கொள்ளட்டும். அந்த தேவ சமாதானம் கர்த்தர் நமக்காக இந்த பூமியில வைத்து போன சமாதானம் இன்றைக்கும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் அந்த சமாதானம் தேவ பிள்ளைகளுக்கு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியம் அடைவோம் தேவ பிள்ளைகளை. பதறாதுங்க, கலங்காதுங்க, வேதனைப்படாதுங்க. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையானால் அந்த சமாதானம் உங்களுக்கு சொந்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிக்கலாம், யோவான் சுவிசேஷம் 14:16. யோவான் 14:16. ஆமென், ஹல்லேலூயா. இப்போது இயேசு சொல்லுகிறார், நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நேரம் வரப்போகிறதல்லவா,
ஆகையினாலே நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். நான் உயிர்த்தெழுந்த பிறகு நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. சீஷர்களுக்கு இப்போது பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை குறித்து எந்த அறிவும் கிடையாது, அவர்களுக்கு அதை குறித்து தெரியாது. இப்ப இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு எடுபட நேரம் உண்டு, நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், நான் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி வருவேன், மறுபடியும் நான் இந்த உலகத்தை விட்டு நான் பரலோகத்துக்கு பிதாவுண்டத்தில் எடுத்து கொள்ளப்படுவேன், அப்புறம் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்போது சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். 18வது வசனத்துல படிக்கிறோம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிற ஆறுதலான வார்த்தைகளை பார்த்தீர்களா தேவ பிள்ளைகளே? இயேசு சீஷர்களோடு இப்ப சொல்லுகிறார், வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன், பிதாவை நான் வேண்டிக் கொள்ளுவேன், வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தருவார். தேற்றரவாளன், தேற்றரவாளன் என்று சொல்லும் போது தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், அவர் தான் பரிசுத்தாவியானவர். அவர் நல்ல கம்ஃபர்டர், நம்முடைய இருதயத்தை விட கம்ஃபர்ட் பண்ணுவார். நம்முடைய இருதயத்துல வேதனைகள், கஷ்டங்கள், கலக்கங்கள், நெருக்கங்கள் வரும்போது ஆவியில் நிறைந்து ஜெபித்தால் நம்முடைய வேதனை, கண்ணீர், கலக்கம் எல்லாம் நீங்கி இருதயம் ஆறுதலால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. அது ஆவியானவர் தருகிற ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நல்ல அனுபவம். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் தனி ஜெபத்துல இருக்கும் போதும், தனியாக ஜெபிக்கிற வேளையிலும் கூட, வீடுகளில் குடும்பமாக நீங்கள் ஜெபிக்கிற வேளையிலும் கூட, கொஞ்ச நேரம் நீங்கள் ஒரு பாடலை பாடி வேதவசனத்தை வாசித்து ஆவியில் ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு வேண்டும். ஆவியில் நிறைந்திருங்கள் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். ஒரு நாள் அபிஷேகத்தை பெற்றோம், அதோட அப்படியே விட்டுறோம். அன்னைக்கு பேசுன ஒரு ரெண்டு வார்த்தை தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். பாருங்க, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே நிரப்பும் போது அநேக பாஷைகளை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பாஷைகளை பேசி 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 கர்த்தரிலே ஆவியிலே கலிகூர்ந்து மகிழ வேணும். அப்படியானால் இந்த கட்டுகளெல்லாம் அறிந்து போகும். அவர் நல்ல தேற்றவாளனா இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை அப்படியே ஆற்றி தேற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய நொந்து போன இருதயம், காயப்பட்ட இருதயம், கலங்கின இருதயம், பலருடைய வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள், நிந்தைகள், அவமானங்கள், பல பரிகாச சொல்லு, இதெல்லாம் நமக்கு வரும். இயேசுக்கு வந்துதா தேவ பிள்ளைகளே? வந்துதா? ஆமென். இப்ப நமக்கு வராம இருக்குமா? கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். அப்படியானால் நம்மை ஆற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் நல்ல தேற்றவாளன். இயேசு சொல்ற, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், ஆவியானவரை நான் அனுப்புகிறேன், உங்களோடு கூட என்றென்றைக்கு அவர் தங்கி இருப்பார். மரண நேரத்துல அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா? விட்டுட்டு போயிருவாரா? மரணப்படுக்கையில இருக்கிறோன்னு வைங்க, பயப்படுறேன்னு படுத்துறேன்னு நினைக்காதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியம் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளை. மரணம்னு சொன்னாலே உடனே பயப்படாதுங்க. மரணத்தின் கூரை இயேசு சிலுவையில் அழித்து விட்டார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று எல்லாவற்றையும் அழித்து விட்டார். அவர் குறித்த நேரத்துக்கு முன்னாவது பின்னாவது நமக்கு மரணம் வராது. என்னைக்கு குறிச்சிருக்காரோ அன்னைக்கு நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியம் கொள்ளுங்கள். மரணமா? ஐயோ, அது வாயில அந்த வார்த்தையை சொல்றதுக்கே பயம். ஒரு வீட்டுல யாராவது பக்கத்து வீட்டுல சாவு வந்துட்டுன்னா இவங்க வீட்டுல எல்லாம் பயமா இருக்கும். ஐயோ, நம்ம வீட்டுக்கு மரணம் வந்துருமா வந்துருமான்னு. பயப்படாதுங்க, தைரியமா இருப்போம். ஹல்லேலூயா. தேற்றவாளன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆற்றி தேற்றுகிறவர், இந்த இருதயத்தை ஆற்றி தேற்றுகிற தேற்றவாளனாய் அவர் இருக்கிறார். உங்கள் இருதயம் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். திக்கற்றவர்கள்னா யாரை பற்றி திக்கற்றவர்கள்னு சொல்லுவோம்? அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளை திக்கற்ற பிள்ளைகள்னு சொல்லுவோம். அப்புறம் உதவிக்கு யாரும் இல்லாத நபர்கள் இருப்பார்களானால், கணவனை இழந்து விட்டால் அவர்களை திக்கற்றவர்கள் என்று சொல்லுவோம். இப்படி ஆதரிக்கு ஆள் இல்லாத ஒரு தன்னந்தனியாக இருக்கிறவர்களை பார்த்து என்ன சொல்லுவோம்? திக்கற்றவர்கள் என்று சொல்லுவோம். அப்ப இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், விட்டுட்டு போக மாட்டேன், உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட
இருப்பார். ஆகையினால ஆவியில் நிறைந்து ஜெபிக்க பழகி கொள்ளுங்கள். ஆவியில் நிறைந்து ஜெபியுங்கள். அது ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு புது பலனை கொடுக்கும், உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். அதனாலே நாம் பரிசுத்தம் அடைகிறோம். ஆவியில் நிறைந்து ஜெபிக்க ஜெபிக்க நாம் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். ஆவியானோ நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த நல்ல அனுபவங்களை ஆவியானவர் மூலம் நமக்கு கிடைக்க முடியும். இன்னும் இந்த யோவான் சுவிசேஷம் 14 மூன்றாவது வசனத்தை படிப்போம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஆமென். இப்ப பாருங்க சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஆகையினால் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் கலங்கக்கூடாது? உங்கள் இருதயம் ஏன் கலங்காமல் தைரியமா இருக்க வேண்டும்? நம்பிக்கையில உறுதியா இருக்க வேண்டும். காரணம் என்ன? தேவனிடத்தில் விசுவாசமா இருக்க வேண்டும். கர்த்தர் இயேசுவிடத்தில் விசுவாசமா இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், நான் போறேன், போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஓ, இதை கேட்கும்போது சீஷர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? ஹல்லேலூயா! நான் இருக்கிற இடத்திலே, இயேசு இருக்கிற இடத்திலே நான் போய் சேர்த்து கொள்ளுவேன், அவரே வந்து உங்களை சேர்த்து கொள்ளுவேன் என்று சீஷர்களோடு சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு ஸ்தலத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கு என்று எடுத்துக்கொள்ளுவோமா? ஹல்லேலூயா! இயேசு போயிருக்கிறார். எதற்காக போயிருக்கிறார்? இந்த பூமியில பாடுகளை பட்டு ரட்சிப்பை சம்பாதித்து வைத்து பரிசுத்தாவியானவரை அனுப்பி நம் பரிசுத்த ஒரு கூட்டத்தை இந்த பூமியில ஏற்படுத்தி இப்போது போயிருக்கிறார். பரலோகத்திலே போயிருக்கிறார். அவர் சொல் பிதாவுண்டத்திலே போயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார் எதற்காக போயிருக்கிறார் என்றால், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண நான் போயிருக்கிறேன். அப்படியானால் நமக்காக இயேசு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். மறுபடியும் வருவேன், வந்து உங்களை என்ன செய்வேன், சேர்த்து கொள்ளுவேன். ஆகையால் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று இயேசு சொல்லுகிறார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள், பரிசுத்த கூட்டம். அவர் இந்த பூமியிலே பரிசுத்தமாய் ஏற்படுத்தினது மட்டுமல்ல, அவர்களை சேர்த்து தன்னோடு வைத்துக் கொள்ளுவேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! இந்த அன்பை உங்களுக்கு வர்ணிக்க வார்த்தைகள் உண்டா? தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் இந்த அன்பை ஏற்றுக்கொள்ளுகிறதா? இதை வாஞ்சிக்கிறதா? இந்த அன்புக்காக ஏங்குகிறதா? அப்படியானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா! இந்த பூமிக்குரிய காரியங்களே உங்களுடைய இருதயமானது அலசடிப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கலங்கி திகைத்து கொண்டு இருக்க வேண்டாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை நீங்கள் ஏறி வரும்போது இந்த பூமிக்குரிய கவலைகள் உங்களை அடிமைப்படுத்தவே முடியாது, இது ஆட்கொள்ளவே முடியாது, இந்த இருதயத்தை நிரப்பவே முடியாது. ஆவியானவர் உங்களை நிரப்பி அந்த மகிமைக்கு நேராக வழி நடத்துவார். இயேசு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற ஸ்தலத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு வெளிப்படுத்தல் விசேஷம் 21 விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீடுகளில் போய் அதை நன்றாய் படித்துக் கொள்ளுவீர்கள். இங்கே நம்முடைய தலைமை போதகரும் அதை அதிகமாக பைபிள் ஸ்டடியில நன்றாக சொல்லி தந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! யாருடைய உள்ளத்தில் அந்த வாஞ்சை ஏற்படுகிறதோ நீங்கள் பாக்கியவான்கள். அப்படியானால் இயேசு இருக்கிற இடம், அவர் இருக்கிற இடத்திலே நம்மையும் கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இன்னொரு அவருடைய ஒரு பிரியத்தை விருப்பத்தை குறித்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 17:24. யோவான் 17:24. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ
அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். ஆமென். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் வேத புஸ்தகத்தை திறந்து அந்த வசனத்தை எடுத்து கருத்தாய் படியுங்கள் தேவ பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்துவின் கடைசி ஜபம் இந்த யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம். அவர் இந்த பூமியில் இருந்த நாட்களிலே பண்ணின பிதாவை நோக்கி ஜெபித்த ஏறெடுத்த ஒரு ஜபம். அல்ல சொல்லுகிறார், பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால். இப்போ அவர் என்ன சொல்லுகிறார், உலகம் இந்த உலகத்தை இந்த உலகத்தை உண்டாக்கும் முன்னே பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவில் அன்பாயிருந்தார், ஏசு கிறிஸ்துவை நேசித்தார். ஏசு கிறிஸ்துவில் அன்பாயிருந்தபடியினாலே அவர் என்ன செய்கிறார், அவருக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார். நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை நீர் எனக்கு, பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் தனியாக ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார், உலக தோற்றமும் இயேசுவை பிதாவாகிய தேவன் நேசித்தபடியினாலே அவர் மகிமையினால் இயேசுவை நிரப்பி இருக்கிறார். பரலோக மகிமை, தேவ மகிமை, அந்த உன்னத மகிமை இயேசு கிறிஸ்துவை பூர்ணமாய் நிரப்பி இருக்கிறது. பிதாவாகிய தேவன் நிரப்பி வைத்திருக்கிறார். அப்படியானால் அவர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் எனக்கு தந்த நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. எனக்கு தந்தவர்கள், அப்படியானால் அவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகள், ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்த கூட்டமாய் இந்த பூமியிலே பரிசுத்தவான்களாய் ஏற்படுத்தப்பட்ட தேவ பிள்ளைகள், எனக்கு தந்தவர்கள், இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய இரத்தத்தினால் அவர் கிரயம் கொடுத்து மீட்டு கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும், பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கொடுத்த மகிமையை காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளம் குதூகலம் கொள்ளவில்லையா? பரவசம் அடையவில்லையா? சந்தோஷம் அடையவில்லையா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ரிபாலா தானா மஷகலஹு தினி மேரபா ரிபாலா பௌரி மேனாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, 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 தேவ மகிமை. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த மகிமையை அவருடையவர்கள் காணும்படியாக, அவரோடு கூட இருக்கும்படியாக இயேசு பிதாவை நோக்கி இந்த பூமியில் இருந்த நாட்களிலே ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த இரத்தத்தை கிரயம் கொடுத்து மீட்டெடுத்த இயேசுவுக்கு மீட்கப்பட்ட பிள்ளைகள் மேல் இருக்கிற பாசம், அன்பு, அவர்கள் மேல் வைத்திருக்கிற அக்கறை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது தேவ பிள்ளைகளை பார்த்தீர்களா? ஆகையினால்தான் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலக்கத்துக்கு ஏதுவான சம்பவங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, மனபாரங்கள் உண்டு. அப்படிப்பட்ட உலகத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறோம். நான் இன்னும் ஒன்று சொல்லுவேனானால், பாவ பாரம், பாவம் வந்து நம்மை அமிழ்த்துகிற நேரங்கள் உண்டு, பாவ சோதனைகள் நம்மோடு போராடுகிற நேரங்கள் உண்டு. இந்த எல்லாவற்றின் நடுவிலும் நமக்கு பரிகாரம் செய்கிறவர் இயேசு, நமக்கு உதவி செய்கிறவர் இயேசு. அவரிடத்துல தான் போக வேண்டும். அப்படியானால் அவர் என்ன செய்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று தைரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சில நேரம் நான் இந்த காரியத்தையும் சொல்லும்படியாக விரும்புகிறேன். சில பாவ போராட்டங்கள், கோபம், எரிச்சல், பொறாமை, பகை உணர்வு, இதெல்லாம் வந்து அரிக்குது. இது கேன்சர் போல, கேன்சர் வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே அரிச்சு அரிச்சு அது சரீரம் முழுவதும் பரம்பிடுன்னுவாங்க. இதே மாதிரி கசப்பு, ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை கெடுக்கிற உயிர் கொல்லிகள் இதெல்லாம். நீங்கள் நல்ல இடமும் கொடுத்துட்டு அப்படி பேசுனா நானும் தான் பேசினேன், சண்டையை போட்டேன் அப்படின்னு தைரியமாக சொல்கிறீங்க. ஆவியானவர் துக்கப்படுவார் அல்லவா? இந்த கசப்பையும் வைத்து கொண்டு ஜெபித்தீர்களானால் உங்கள் ஜபத்துக்கு எப்படி பதில் கிடைக்க முடியும்? அவர் எப்படி பதில் தர முடியும்? பெருமையான, மேட்டிமையான, கர்வமான எண்ணங்கள் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். நான் எல்லாம் அப்படி இல்லைன்னு நினைக்காதுங்க. எல்லாரிடத்துலையும் எல்லா குறைகளும் உண்டு. இவைகளை கண்டுபிடித்து
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்த அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட்டு மாம்ச தன்மைகளெல்லாம் நீங்கி சுத்தமாகி கொள்ள வேண்டும். அதற்காக தான் இயேசு இந்த பாடுகளை அனுபவித்தார். அதற்காக தான் இயேசு சிலுவை மறைத்தல வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஏன் பரிசுத்தப்படக்கூடாது? ஏன் அவரிடத்தில் வந்து இந்த பரிசுத்தத்தை அடையக்கூடாது? ஏன் அவரிடத்துல போய் இந்த மகிமையான அனுபவத்தை அந்த அன்பை பெற்றுக்கொள்ள கூடாது? கசப்பே சுமந்துகிட்டே தெரிய வேணுமா? இருதயத்தை கசப்பினால் நிரப்பி நிரப்பி முகத்தையும் தொங்க விட்டுட்டு இப்படியே தெரியணுமா? எதுக்கு தேவையா? அதற்காகவே தான் இயேசு ஜீவனை கொடுத்தார். அதற்காகவா பரிசுத்தாவியானவரை அனுப்பி தந்தார். அதற்காகவா இந்த சபை ஐக்கியத்தை தந்தார். சரிப்பட்டுக் கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. நல்ல வார்த்தைகளை வார வாரம் கேட்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், கேட்டு கேட்டு இப்படி கேட்டு இப்படி விட்டுட்டு போயிடுறோம். உலக ஆசை, உலக ஆடம்பரங்கள் இவைகளெல்லாம் வெறுத்து தள்ளுங்கள். இயேசுவுக்கு முதல்ல இடம் கொடுங்க. முதல்ல சொன்னமானது அன்பு, வேறப்பற்ற கிறிஸ்துவின் அன்பு இந்த உள்ளத்தை பூரணமாய் நிரப்ப வேண்டும். அடுத்தது தணிக்க முடியாத விசுவாசம். விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம், அவருடைய வசனத்தை விசுவாசிக்கிற விசுவாசம் இருதயத்தை பூர்ணமாய் நிரப்பி விடட்டும். அடுத்தது இயேசு இந்த உலகத்திலே வைத்து விட்டு வைத்து போன தேவ சமாதானம், அந்த தேவ சமாதானம் இந்த இருதயத்தை நிரப்பி விடட்டும். இனி அப்புறம் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு உங்களோடு கூட இருக்கும்படியாக தேற்றரவாளனை அனுப்பி தந்திருக்கிறேன். தேற்றவாளன் நம்மோடு கூட எப்போதுமே இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி அவர் உன்னதமான காரியங்களை நமக்காக செய்திருக்கும் போது நாம் ஏன் கலங்கி கொண்டிருக்க வேண்டும்? இந்த பாவத்துக்கு, கீழ்ப்படியாமைக்கு, அசுத்தத்துக்கு இடம் கொடுத்து வேதனையோடு துக்கத்தோடு திரிய வேண்டும். கழுவப்படுவோம். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தம் என்னும் பொக்கிஷத்தையும் அவர் விட்டு வைத்து போயிருக்கிறார். அந்த பரிசுத்தத்தால் நம்முடைய வாழ்க்கை அலங்கரிக்கப்படுவதாக, பரிசுத்தத்தால் நிரம்பி இருப்பதாக. கர்த்தர் உங்களை இன்னும் மேன்மையாய் நடத்துவார். கர்த்தருடைய இயேசு பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கொடுத்த மகிமையை காணும்படியாக நாம் யாரோடு இருக்க போகிறோம்? அவர் மறுபடியும் வந்து நம்மை சேர்த்து கொள்ளுவார். யாரோடு வைத்துக் கொள்ளுவார் சொல்லுங்களேன்? யாரோடு வைத்துக் கொள்ளுவார் தெரியலையா? நம்ம கொண்டு சேர்த்து கொண்டு போய் யாரோடு வைத்துக் கொள்ளுவார்? இயேசுவோடு வைத்துக் கொள்ளுவார். ஐயோ, இதெல்லாம் சங்கடப்படுறீங்களா? இங்க பூமியை விட்டே போறதுக்கு மனம் இல்லையா? சொல்லுங்க, இயேசுவோடு வைத்துக் கொள்ளுவார். சத்தமா தான் சொல்லுங்களேன், ஏன் சங்கடமா இருக்கா? இயேசுவோடு வைத்துக் கொள்ளுவார். ஐயோ, இயேசுன்னு சொல்றதுக்கு சங்கடப்படுறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு போல நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். குறை குற்றங்களை நான் சொன்னதுக்காக நாங்கள் நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாத உங்களுடைய காரியங்கள் நான் கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். நம்மை கழுவி சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இன்னும் சுத்தமாகவும், இன்னும் சுத்தமாகவும், இன்னும் பரிசுத்தமாகவும் இயேசு போல மாற்றப்படுவோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதுதான் இன்னைக்கு வார்த்தை. என்ன வார்த்தை? உங்கள் இருதயம் கலங்காதிருப்ப. அதை சொல்லுவீங்களா? உங்கள் இருதயம், அதுக்கு சத்தமா சொல்றாங்களே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யாரிடத்துல கொண்டு சேர்ப்பார்? இயேசுவோடு. பிதாவாகிய தேவன் இயேசுக்கு கொடுத்த மகிமையை காணும்படியாக உங்களை என்னிடத்துல என்னோடு கூட இருக்கும்படி என்ன செய்ய? அருள் செய்யும் பிதாவே அப்படி என்று ஜெபிக்கிறார். அப்படியானால் அவரோடு கூட இருந்து நித்திய நித்திய காலமாக அவரோடு நாம் வாசமாயிருப்போம். பிதாவாகிய தேவன் இயேசுக்கு கொடுத்த மகிமையை காண்போம், கண்ணார கண்டு களிப்போம். அது மட்டுமல்ல, அந்த மகிமையை கர்த்தர் நமக்கு தராமல் இருப்பாரா? ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுங்கள்.
ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த மகிமை, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற மகிமை, ஆவியானவர் நமக்கு அந்த மகிமையை, அந்த நம்ம மாம்ச தன்மைகளை எல்லாம் நீக்கி ஆவியானவர் அந்த மகிமையை காணும்படியாக, அடைந்து கொள்ளும்படியாக நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். உங்களிடத்துல வருகிற குறை குற்றங்கள் நிமித்தம் கவலைப்பட்டு கலங்கி கொண்ட இருக்காதுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவரிடத்தில் போவீர்களானால், ஆவியானவரை பற்றி கொள்வீர்களானால், அவர் உங்களுக்கு அதில் இருந்த ஜெயத்தை தருவார், ஜெய ஜீவியத்தை தருவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை கழுவி சுத்தமாக்கி விடும். சிலுவையண்டை போவீர்களானால் நிச்சயமாகவே உங்களை மேன்மையாயக்கத்தை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ லிஹமாதி ஆலியா ரகோசீனமாஷபிலா லிட்டனாமாலிஹத்ரோபோஸ்பிரீக்கமாஸ்பிரீதலாய் ப்ளோசீனாஷபாரியா லிட்டனாபௌலி பாமாசியா ரகதுனி ஹமிலா ரகௌதியா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று எங்களை ஆற்றி தேற்றுகிற தேற்றவாளனே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்று சீஷர்களை தேற்றி நீர் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களையும் தேற்றி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உடைய ஆறுதலுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கலங்கும் இந்த பூமியிலே, கலக்கங்களும் நெருக்கங்களும் பாரங்களும் துன்பங்களும் சூழ்ந்து வருகிற இந்த பூமியிலே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு சொன்னீரே. அந்த விசுவாச குறைவுகள் வர வேண்டாம் ஆண்டவரே. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவோம்ப்பா. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுக்குதான கிருபையும் பிள்ளைகளுக்கு அதிகமாய் தந்து விடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ சமாதானம் பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆண்டு கொள்ளுவதாக. ஹல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீரே. ஆமென். இந்த பூமியிலே நீர் வைத்து விட்டு போன அந்த தேவ சமாதானம் பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆட்கொள்ளுவதாக. கலக்கம், பயம், வேதனை, அவிசுவாசம் எல்லாம் நீங்கி போவதாக. ஹல்லேலூயா. இருதயத்தை பூரணமாய் அந்த தேவ சமாதானத்தால் நிரப்புவீராகப்பா. சோத்ரம், 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 சோத்ரம் பண்ணி ஜெபமண்ணுங்க தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கக்கூடியவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஆமென். அவர் உங்கள் அருகில் வந்திருக்கிறார், உங்களை கண் நோக்கி பார்க்கிறார், உங்கள் மேலே அவர் கரிசனையா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனை தந்த அன்பல்லவா, ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தன அந்த விலையேற பெற்ற அன்பல்லவா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திர. விசுவாச குறைவு இருக்குமானால் அதையும் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு நிறைவாக்கி தருவார். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே பூரண நிச்சயமுடையவர்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சோத்ரோ, 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 சோத்ரம், சோத்ரம். தேவ சமாதானத்தினால் உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை கர்த்தர் நிரப்பிவிடும் ஆண்டவரே. மனுஷரை தேடி ஓடாதபடிக்கு கர்த்தர் சமூகத்திலே வந்து இந்த சமாதானத்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை தேவன் கட்டளையிட வேண்டுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தேற்றவாளனே, எங்களோடு தங்கி இருக்கும்படியாக எங்களுக்காக நீர் பிதாவிடத்தில் கேட்டு அனுப்பி தந்த பரிசுத்தாவியாகிய தேற்றவாளனுக்காய் ஸ்தோத்திரம், சோத்ரம், சோத்ரம். ஆவியானவர் எங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறபடினா சோத்ரம், 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 சோத்ரம். எங்களை ஆற்றி தேற்றுகிறபடினா சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். எங்கள் திடப்படுத்துகிறபடினா சோத்ரம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடையன் என்று சொன்னீரே, உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோத்ரம், 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 சோத்ரம். ஹல்லேலூயா. ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக போயிருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டு காலமாக நீர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறீரையா. ஒரு நாள் வந்து எங்களை உம்மோடு சேர்த்து கொள்ள போகிறீரே. அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னீரே. ஆமே. என்னோடு இருக்கும்படியாக சேர்த்து கொள்ளுவேன் சொன்னீரே. அப்போது பிதாவின் பிதா உமக்கு கொடுத்த மகிமையை நாங்களும் காணும்படியாக. அப்பா, எனக்கு தந்தவர்கள் என்னோடு இருக்கும்படி விரும்புகிறேன்.
கொடுப்பேன் என்று விண்ணப்பம் பண்ணினரே பிதாவை நோக்கி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுப்பா எங்கள் மேல் வைத்த அநாதி சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மகிமையை நாங்கள் காணும்படியாக இயேசுவோடு கூட வந்து சேரும்படியாக தானே எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீரையா. இந்த பூமியில ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தரை விசுவாசிக்கும்படியான பாக்கியத்தை தந்தபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். தேவ சமாதானத்தை கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே தந்திருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். என்றென்றைக்கு நம்மோடு இருக்கும்படியாக தேற்ற வாழனை அவர் நமக்கு தந்திருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக போயிருக்கிறார். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய விசுவாச கண்ணினாலே பார்த்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஒரு நாள் வந்து நம்மை அவரோடு சேர்த்து கொள்வார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். பிதா குமாரனாகிய இயேசுவுக்கு கொடுத்த மகிமே நாமும் முகமுகமாய் அன்னைக்கு கண்டு களி கூறுவோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே நல்ல தேவனே நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்று சீஷர்களிடத்திலே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னி அவர்களை ஆற்றி தேற்றினீரே. ஆமேன் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களையும் நீர் தேற்றுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் இருதயம் அநேக நேரங்களில் கலங்கி போகிறது ஆண்டவரே. அவிசுவாசப்படுகிறோம் அப்பா. பயத்தால் நிரம்பி விடுகிறோம் ஆண்டவரே. வேதனைப்படுகிறோம் ஆண்டவரே. இவற்றின் நடுவிலே பொக்கிஷமாக நேரங்களுக்கு இந்த பாக்கியங்களை எல்லாம் தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதை நாங்கள் அனுதினமும் பெற்று அனுபவிக்க கிருபை தாரும். எதிர்மறையான சூழ்நிலைகள் வருகிற நேரத்திலும் ஆண்டவரே இந்த பாக்கியங்களை இப்போது நாங்கள் இந்த வேத புஸ்தகத்திலே வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொண்ட இந்த பாக்கியங்களை அனுதினமும் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வாழ்க்கையாம் படகிலே நீர் கூட இருக்கிறீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நம்முற்றுமுடைய ரட்சித்து மகிமையோடு வந்து எங்களை சேர்த்து கொள்ள போகிறீர். அதற்காக உண்மை நன்றியோடைய ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதில் ஒருவரும் துவண்டு போய்விடக்கூடாது ஆண்டவரே. கலங்கி போய்விடக்கூடாது. அமிழ்ந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே. உமக்கு தூக்கி விடும் ஆண்டவரே. பேதர் அன்று அமிழ்ந்த நேரத்திலே இயேசுவே என்று கூப்பிட்டானே. இயேசுவே ரட்சியும் என்று கூப்பிட்டானே. உடனே கரம் நீட்டினீரே ஆண்டவரே. தூக்கி விட்டீரே ஆண்டவரே. அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. உன்னுடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி திடப்படுத்தி பலப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே. கர்த்தர் மேல் அன்பு கூறவும் உம்மை விசுவாசிக்கவும் உம்மை பற்றி கொள்ளவும் உம்முடைய விசுவாச வசனத்திலே உறுதியாய் நிலை நிற்கவும் கர்த்தர் கிருபை தாரு. துதி கன மகிமேலாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஆற்றி தேற்றுவாராக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்திலும் இயேசுவிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஹல்லேலூயா.